கர்த்தருடைய மேலான நாமத்திற்கு துதியும் கனமும் உண்டாவதாக. குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற தேவனுடைய நாமத்திலே நான் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளில 23வது வகுப்பிலே நாம் உட்கார்ந்திருக்கிறோம். 23வது செய்தி. இந்த வருஷத்தின் கருப்பொருளாக குடும்பத்தில் கிறிஸ்தவம் என்ற தலைப்பிலே ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்திய நேரப்படி 8:30 மணிக்கு யூடியூப்லே நேரலையாக இந்த செய்திகளை பார்த்து வருகிறோம். 22 வகுப்புகள் இதற்கு முன்பு கடந்து சென்றிருக்கிறது. ஒருவேளை இதுவரைக்கும் நம்முடைய பழைய செய்திகளை பார்க்காதவர்கள் யூடியூப் சேனலில் சென்று வேதம் அறிவோம் என்ற நம்முடைய யூடியூப் சேனல் பிளேலிஸ்டிலே குடும்பத்தில் கிறிஸ்தவம் என்ற தலைப்பின் கீழே நீங்கள் சென்று பார்த்தால் அத்தனை வகுப்புகளும் உங்களுக்கு எப்பொழுதும் அதை நீங்கள் பார்த்து பயன்படுத்திக் கொள்ள முடியும். வேகமாக நான் அந்த 22 தலைப்புகளையும் நான் வாசிக்கிறேன். உங்கள் திரையிலே அது காண்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. முதலாவது வகுப்பு, குடும்பத்தை நிறுவியது தேவன் என்று. இரண்டாவது, மகிழ்ச்சியான குடும்பத்திற்கான அத்தியாவசியங்கள். 3, குடும்பத்தை குறித்ததான வேதாகம பார்வை. 4, இன்றியமையாத செயல்கள். அதே தலைப்பிலே மீண்டும் 5வது செய்தியையும் பார்த்தோம். 6வது செய்தி, வேதாகமத்தின் பார்வையில் திருமணம் என்று 2 செய்திகள். பின்பு 8, 9, 10 செய்திகளிலே முன்மாதிரி பெற்றோர்கள் என்ற தலைப்பிலே பெற்றோர்களின் முக்கியத்துவத்தை குறித்து, பெற்றோர்களின் அவசியம் குடும்பத்திலே என்ன என்பது குறித்து 3 வகுப்புகளை நாம் பார்த்தோம். பின்பு 11, 12, 11 மனைவிக்கு கணவனுடைய கடமைகள் என்ன என்று, முதலாவது வீட்டின் தலைவர், பின்பு உண்மையாயிரு, அன்பு செலுத்த வேண்டும், உதவ வேண்டும், நேரம் ஒதுக்க வேண்டும், சமாதானம் அவசியம் என்று இத்தனை தலைப்புகளிலே நான் பேசியிருக்கிறேன். பின்பு மனைவியினுடைய கடமைகள், கணவனுக்கு மனைவியினுடைய கடமைகள் என்று இதுவரைக்கும் 6 தலைப்புகளிலே பார்த்திருக்கிறோம். அவைகள் கனிதரும் திராட்சை செடி, பங்களிப்பு, மாற்றத்தை அங்கீகரித்தல், கிரீடமா கேன்சரா, நேசித்தல், மற்றும் கடந்த வாரத்தின் செய்தியாக ஏற்ற துணை என்ற தலைப்பிலே இதுவரைக்கும் 22 தலைப்புகளில் நாம் பார்த்திருக்கிறோம். இந்த நாளில நாம் பார்க்கிற தலைப்பு, விசுவாசம் இல்லாத கணவனுக்கு மனைவியின் கடமைகள் என்று தலைப்பிலே உங்கள் முன்னதாக செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். இது அநேக குடும்பங்களிலே, ஏராளமான குடும்பங்களிலே இந்த பிரச்சனைகள் இருக்கிறது. இன்றும் ஏராளமான குடும்பங்கள், ஏதோ அங்கே இங்கே என்று அல்ல, பல இடங்களிலே மனைவிமார்கள் விசுவாசம் இல்லாத கணவர்கள் மத்தியிலே அவர்கள் படுகிற பிரயாசத்தை எப்படி சமாளிப்பது என்று சுருக்கமாக 30 நிமிஷத்திலே நாம் பேசிவிட முடியாது. சுருக்கமாக முக்கியமான காரியங்களை உங்கள் முன்னதாக நான் இந்த தலைப்பின் கீழே கொஞ்ச நேரம் செலவிட யோசித்திருக்கிறேன். வேதாகமத்திலே எந்த ஆலோசனைக்கும் குறைவு அல்ல. அதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். வேதாகமத்திலே எந்த மனிதர்களுக்கும், எவ்விதமான சூழ்நிலைகளுக்கும், எல்லா விதமான ஜனங்களுக்கும் தேவையான அனைத்து ஆலோசனைகளும் வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் பரலோகம் போவதற்கு எந்த தடையும் இன்றி, அல்லது வருகிற எந்த தடையையும் கடந்து செல்வதற்கு தேவையான அனைத்து ஆலோசனைகளும் வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இதை சொல்லுகிறேன்? ஆலோசனை வேதாகமத்திலே இருக்கிறது. எப்படி நாம் பரலோகம் போவது, தேவையான வழிமுறைகள் வேதாகமத்திலே சொல்லப்பட்டுள்ளது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நாம் வேதாகமத்திலே சொல்லப்பட்டவைகளை பார்த்து படித்து புரிந்து கொண்டு அப்படியே கீழ்ப்படியும் பொழுது நாம் போக வேண்டிய பாதையை சரியாக பற்றி கொள்வோம். எங்கு தவறு நடக்கிறது என்று சொன்னால், வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிற குறிப்புகளை நாம் படிக்கிறோம், வாசிக்கிறோம், அதை புரிந்து கொள்கிறோம், ஆனால் அதை அப்படியே கீழ்ப்படிவது அல்ல. நமக்கு ஏற்றாற்போல கொஞ்சம் அதை மெருகேற்றி கொண்டு
அதை நம்முடைய வசதிக்கு ஏற்ப அதை வளைத்து கொண்டு கீழ்ப்படிவதனாலே உண்மையிலே நாம் அதை பற்றி கொள்ள முடிவதில்லை. எல்கையை, எல்லையை, அந்த போய் சேர வேண்டிய அந்த இடத்தை, நமக்கு வேண்டிய அந்த வெகுமானத்தை நாம் பெற்றுக்கொள்ளாமல் தவறிவிடுகிறோம். ஒரு ஒரு ரொம்ப சிம்பிளா மனைவிமார்களுக்கு ஏற்ப ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். ஒரு 20-25 வருடத்திற்கு முன்பு பிரஷர் குக்கர் அப்படிங்கிற ஒரு சாதனமே கிடையாது. தமிழ்நாட்டில் பிரஷர் குக்கர் அப்படிங்கிற சாதனம் கிடையாது. எல்லாரும் அலுமினிய பாத்திரத்துல அல்லது எவர் சில்வர் பாத்திரத்துல அவர்கள் அரிசியை வேக வைத்து கஞ்சி வடித்து சாப்பிட்டு கொண்டிருந்த காலங்கள். அப்போ மார்க்கெட்ல பிரஷர் குக்கர் வருது. பிரஷர் குக்கர் வந்து உடனே 5 நிமிஷத்துல சமைச்சிடலாமா? அப்படியா? அரை முக்கால் மணி நேரம் வேண்டாமா? 1 மணி நேரம் எங்க வீட்டுல நாங்க சோறு சமைக்கிறோம், 5-10 நிமிஷத்துல சமைச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் 5000 ரூபா, 6000 ரூபா, 7000 ரூபா, 8000 ரூபா எல்லாம் போவித்த அந்த காலத்துல போய் பிரஷர் குக்கரை எல்லாரும் நாம் வாங்கினோம். அப்போ அந்த கடைக்காரர்கள் ரொம்ப பயபக்தியா அதை சொல்லி கொடுப்பான், இது வெடிச்சிரும், இது வந்து நீங்க கவனமா கையாளல அப்படின்னா இது வந்து பெரிய நாசம் ஆயிரும் அப்படின்னு அதை பல பேர் சொன்னதுனால நிறைய பேர் வாங்க கூட இல்லை. ஆனா அதை துணிந்து மக்கள் வாங்க ஆரம்பித்தார்கள். இப்பொழுது பிரஷர் குக்கர் இல்லாத வீடுகளே இல்லாமல் போய்விட்டது. அந்த கடைக்காரர் சொல்லி கொடுப்பார், 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை தலையில இருக்கிற வெயிட்டை சுத்தி விடுங்க, கேஸ்கட்டை வந்து சுடுதண்ணில போட்டு இழுத்து இழுத்து நீங்க வந்து அதை வந்து குக்கர் மூடியில வந்து உள்ள வச்சு அதை நீங்க மூடணும். அது மூடுறதுக்கு முன்னாடி அந்த மூடியில இருக்கிற துவாரத்தை வாயால ஊதணும். அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு அடப்பட்டா ஒருவேளை பக்கத்துல சேஃப்டி வால்வ் பிச்சுக்கிட்டு போயிரும். அதனால சேஃப்டி வால்வை நீங்க வந்து மாசத்துக்கு ஒரு தடவை, 5 மாசத்துக்கு ஒரு தடவை எங்க கடையில வந்து நீங்க அதை சர்வீஸ் பண்ணிக்கணும். இப்படி எல்லாம் வந்து சொல்லுவாங்க. குக்கருக்கு வந்து அடியில வந்து தட்டு போடணும், தட்டுக்கு மேலதான் நீங்க பாத்திரம் வைக்கணும். அதெல்லாம் யாருக்கும் ஞாபகம் இருக்காது. கேஸ்கட்டே பல பேர் எடுக்கிறதே கிடையாது. மூடி அப்படியே கலட்ட வேண்டியது, அப்படியே ஓரமா வச்சிட வேண்டியது. அதை திரும்பவும் எடுத்து தண்ணியில லேசா அப்படி காட்டிட்டு குக்கரை மூடிடுவாங்க. இதுல என்ன நடந்தது? ஆரம்ப காலத்துல சொல்லப்பட்டவைகளை ஆபத்து அதிகமா இருக்கிறது என்று தெரிந்த பொழுது அதை அப்படியே கவனமாக கீழ்ப்படிந்தார்கள். அவர்கள் சுபிட்சமாக அந்த நன்மையை பெற்றுக்கொண்டார்கள். அந்த கொள்கைகளை, செய்ய வேண்டியவைகளை அப்படியே செய்யாமல் போனால் என்ன நடக்கும்? அங்கு ஆபத்து வந்தது. வேதாகமத்தில் சொல்லப்பட்டவைகளை அப்படியே செய்யவில்லை என்றால் ஆபத்து என்பது எப்ப தெரிய வரும்? கடைசி காலத்தில், நம்முடைய வாழ்வு முடிந்ததுக்கு பின்பு தேவனுடைய சமூகத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நியாய தீர்ப்பில் நிற்கும் பொழுது நீங்கள் செய்தது தவறு என்று நமக்கு சொல்லப்பட்டால் என்ன நடக்கும்? இதுவரைக்கும் நினைத்து கொண்டிருந்த, வாழ்ந்து கொண்டிருந்த அத்தனை வாழ்க்கையுமே வீணாக போய்விடுகிறது. நம்மை நேரடியாக என்னுடைய வலது பக்கம் அல்ல, என்னுடைய இடது பக்கத்துக்கு போங்கள் என்று அவர் நம்மை விரட்டிவிட்டால் சர்வமும் நாசம், ஜீவ காலம் முழுவதும் நாசம், நித்திய நித்திய காலமாக நமக்கு பரலோகத்தை நாம் இழந்து போகிறவர்களா இருப்போம், நரகத்திலே தள்ளப்படுவர்களா இருப்போம். எதனால? விளைவை உடனே நாம் பார்க்காமல் எல்லாம் சுமூகமாக போய்கொண்டிருக்கிறது என்று நம்பி வேதாமத்திலே சொல்லப்பட்டவைகளை அப்படியே கீழ்ப்படியாமல் நமக்கு இஷ்டப்பட்டால் போல நாம் வாழும் பொழுது இந்த உலகத்திலே முன்னாடி உள்ளவன், பின்னாடி உள்ளவன், கூட்டத்தார் அத்தனை பேரும் நீங்க எல்லாம் சூப்பர் அப்படின்னு உங்களை வாழ்த்தலாம். ஆனால் பரலோகத்துக்கு மேலே போகும் பொழுது, நியாய தீர்ப்பில் நிற்கும் பொழுது நாம் செய்வது தவறு என்று இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்னால் என்ன நடக்கும்? ஏனென்றால் வேதாகமம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, நியாய தீர்ப்பு வசனத்தின்படி இருக்கும் என்று. அப்ப வசனத்தின்படி அப்படியே கீழ்ப்படியாமல் போனால் நமக்கு நிச்சயம் பெரிய சர்ப்ரைஸ் அங்கு காத்து கிடக்கும். சரி, நான் அதிகமாக
இந்த குறிப்பில நான் நேரத்தை எடுத்துக்கொள்ளவில்லை, காரணம் அது முக்கியம். ஆகவே அந்த பின்புலத்தை நான் உங்களுக்கு சொல்லி வருகிறேன். சரி, பெண்கள் விசுவாசத்திலே வைராக்கியம் உள்ளவர்கள், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆண்களை காட்டிலும் பெண்கள் விசுவாசத்திலே வைராக்கியம் உள்ளவர்கள் தான். ஆண்களை காட்டிலும் ஆண்கள் ஒரு சூழ்நிலை வரும் பொழுது லேசா ஒரு ஊர்வையை பத்திக்கிட்டு வேற காரியம் செய்வதற்கு முற்படுகிறவர்கள். நான் ஒரு ஆண் அப்படிங்கிறதுனால நான் அதை தைரியமாய் சொல்கிறேன். ஆனால் பெண்களோ ஒரு காரியத்தை தீர்க்கமாக அறிந்து கொண்டால், ஒரு காரியத்தை சரி என்று அவர்கள் புரிந்து கொண்டார்கள் என்றால் எந்த காலத்திலையும் அதை விட்டு மாற மாட்டார்கள். அதிலே வைராக்கியம் உள்ளவர்கள், சிலுவைக்கு பயப்படாதவர்கள், சிலுவைக்கும் பயப்படாதவர்கள். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் எனக்கு கவலை இல்லை என்று தைரியமாக நிற்கக்கூடியவர்கள். சில உதாரணங்களை நான் அதற்கான வசனங்களை நான் சொல்லுகிறேன். யோவான் 19வது அதிகாரம் 25வது வசனத்துல பாருங்க, இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளியோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். இதுல என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம். இயேசு கிறிஸ்து கூட 3.5 வருட காலம் கூடவே இருந்து படுத்து உறங்கினவன், வீட்டுக்கு போகாம குகையிலையும் மலையிலையும் தெருக்களிலும் விழுந்து படுத்து கிடந்த சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் எல்லாம் ஓடி போயிட்டான். ஒரே ஒரு ஆளை தவிர, யோவானை தவிர ஒருத்தனையும் காணோம். சிலுவையில பிடிச்சு கவர்மெண்ட் பிடிச்சு கொண்டு போய் நம்முடைய தலைவரை சிலுவையில போட்டுட்டாங்க, அரைஞ்சிட்டாங்க. அதுல ஒருத்தன் வந்து இந்த தப்பிச்சிருவாரோ இந்த தப்பிச்சிருவாரோ அப்படின்னு பின்னாடியே போய் 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 பாக்குறாரு. அவர் தப்பிக்கல. ஐயோ, நான் வந்து குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டேனே, அவர் வந்து மாயமா போயிடுவாருன்னு நினைச்சேன். ஏற்கனவே சிலுவையில கல்லல் அடிக்கலான்னு பார்த்தாங்க, அவர் ஓடி போயிட்டாரு. அவரை பிடிச்சு ராஜாவாக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணாங்க, அவர் மறைஞ்சிட்டாரு. அதனால நமக்கு வந்து இவரை வந்து காட்டி கொடுத்தா இவருக்கு யாரும் ஆபத்து கொடுக்க முடியாதுன்னு நினைச்சாங்கன்னு என்னமோ தெரியல. கடைசியா அவரை வந்து சிலுவையில அரைந்து விட்டார்கள் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அப்போ அவன் ஓடி போயிட்டான், அவனும் ஓடிட்டான். ஆனா நீ யார பிடிச்சிட்டு போனா என்ன, என்ன பண்ணா என்ன, எனக்கு அந்த தைரியம் இருக்குன்னு சொல்லி இயேசுவை சிலுவையின் அருகே நின்று பார்த்து கொண்டிருந்தவர்கள் பெண்கள். நீங்க ஒருவேளை கேட்கலாம், அது அம்மா அம்மாவனுடைய தாயின் சகோதரி, சகோதரி அப்போ அவங்களுடைய சகோதரி, அதனால பக்கத்துல இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஆனா வேறொரு விஷயத்தையும் பாருங்க, மத்தேயு 27வது அதிகாரம் 55வது வசனம், மத்தேயு 27:55. மேலும் இயேசுவுக்கு ஊழியம் செய்யும்படி கலிலேயாவிலிருந்து அவரோட வந்திருந்த அநேக ஸ்திரீகள் அங்கே தூரத்தில் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆண்கள் அங்கிருந்து தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்காங்க போடல. கலிலேயாவுக்கும் எருசலேமுக்கும் எவ்வளவு தூரம் அப்படின்றது நான் நேரடியா போய் பார்த்துருக்கிறேன். கலிலேயாங்கிறது வடக்கு பக்கம் இருக்கு, எருசலேம் தெற்கு பக்கம் இருக்கு. அங்க இருந்து எருசலேமுக்கு வந்து அங்க இயேசு கிறிஸ்துக்காக ஊழியம் செய்யும்படி வந்தவர்கள், அவர்கள் அநேக ஸ்திரீகள் தூரத்துல இருந்து பார்த்து கொண்டிருந்தார்களாம். மார்க்கு 11வது அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது 16:1, ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமி என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கம்படி இருக்க சுகந்த வர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கி கொண்டு காத்து கொண்டிருந்தார்கள். எவனுக்கும் பயப்பட மாட்டாங்க, சிலுவைக்கும் பயப்படாதவர்கள் பெண்கள். ஊழியத்திலே அதிகம் பயன் பெறுகிறவர்கள், ஊழியத்திலே அதிகம் பயன் பெறுகிறவர்கள், பங்கு பெறுகிறவர்கள். லூக்கா 8வது அதிகாரம் 3வது வசனத்திலையும் அப்போஸ்தலர் 1:14 நீங்கள் அதை பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து அநேகம் பெண்கள் ஊழியத்தில் அவர்கள் பங்கு பெற்றார்கள். 40வது நாளுக்கு முன்பு அங்க சபை ஸ்தாபிக்கப்படுவதற்கு முன்பு 40வது நாளிலே பெண்களும் அங்கு மேல் வீட்டு அறையிலே கூடியிருந்தார்கள் அப்படின்னு பர்டிகுலராக பெண்களை குறிப்பிட்டு வேதாகமம் சொல்கிறது. ஏன் இதெல்லாம் இவ்வளவு தேவையில்லாத இந்த வகுப்புல சொல்றேன்னு நீங்க நினைக்கலாம், அது அவசியம் இருக்கிறது.
வேதாமத்தை கற்றுக்கொள்ளும்படி ஆர்வம் உள்ளவர்கள். ஆண்கள் வந்து ஒருவேளை ஒரு நாளைக்கு காலையில 5 நிமிஷம் படிக்கிறாங்கன்னா, பெண்கள் அரை மணி நேரம் படிப்பாங்க, 1 மணி நேரம் படிப்பாங்க. மத்தியானமோ சாயந்தரமோ இரவோ தூங்குறதுக்கு முன்னாடியோ உறங்கி உறங்கி விழுந்து விழுந்தாவது படிப்பாங்க. அந்த ஒரு ஆர்வம் அவர்களுக்கு அதிகம் உண்டு. ஆண்களை காட்டிலும் பெண்கள் தேவனுக்கு முன்னுரிமை கொடுப்பவர்கள். எல்லாவற்றிலும் உட்கார்ந்தா ஸ்தோத்திரம், எந்திரிச்சா ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஆண்டவரே இயேசுவேன்னு சொல்லாம வாயில வரவே இருக்காது. ஆண்களுக்கு 1000 கவலை இருக்கு, ஆனா பெண்களோ எந்நேரமும் அந்த காரியத்தை சொல்லி கொண்டே இருப்பார்கள். பல குடும்பங்களிலே முதலாவது கிறிஸ்துவுக்குள் வருவது பெண்களாக இருக்கும். முதலாவது கிறிஸ்துவுக்குள் ஒரு வைராக்கியமான ஒரு கிறிஸ்தவ அல்லாத குடும்பமா இருக்கும், ஆனா பெண்கள் அதுல பெண்கள் முதலாவது அந்த சத்தியத்தை அறிந்து உள்ளுக்குள்ள கிறிஸ்துவுக்குள் வந்தவர்கள் ஏராளமானவர்கள் உண்டு. ஆனா அவர்களுக்கு நெருக்கடிகள் அதிகம் உண்டு. ஏன் அப்படின்னா, அவருடைய கணவன் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருப்பார், வளர்ந்த பிள்ளைகள் ரட்சிக்கப்படாதவர்களாக இருப்பார்கள். அப்போ வளர்ந்த பிள்ளைகள் தன்னுடைய தாயை கண்ட்ரோல் பண்ணுவாங்க, நீ சபைக்கு போகக்கூடாது, அங்க போகக்கூடாது, நீ என்ன புதுசா ஸ்தோத்திரம் சொல்ற நீ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கணவன்மாரும் வந்து ஜெபம் பண்ணா தடை கொடுப்பாரு, பைபிள் எடுத்து உட்காந்தா தடை பிடிப்பாரு, ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போவதற்கு அங்க போய் தொழுகைக்கு போறதுக்கு அவர் வந்து தடையா இருப்பாரு. ஏகப்பட்ட தடைகள், ஏராளமான தடைகள் அங்க இருக்கிறதே பாக்குறோம். பைபிள் வீட்டுல வைக்க கூடாதுன்னு சொல்லுவாரு, முட்டி போட்டு ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாரு, கண்ணை மூட சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாரு. நிறைய காரியங்களே எதிர்ப்புகள் வருகிறதே நான் நேரடியாக பார்த்திருக்கிறேன். அப்போ இப்படிப்பட்ட தடைகள், எல்லா தடைகளும் அவர்களுக்கு அங்கு வந்து ஊழியத்திலே பங்கெடுக்க முடியாமல், கூட்டத்திலே பங்கெடுக்க முடியாமல், தொழுகைக்கு போக முடியாமல், ஜெபிக்க முடியாமல், அவர்கள் ஆரம்ப காலங்களிலே ஆரம்ப கட்டத்திலே மிகவும் அதிகமாக துன்புறுத்தப்படுவதை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதனாலதான் இந்த தலைப்பை உங்கள் முன்னதாக கொண்டு வருகிறேன். இப்ப என்ன பண்றாங்க, தான் சத்தியத்துக்குள்ளே வந்ததுனாலே, தான் கிறிஸ்துவிற்குள் வந்ததுனாலே, அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டதுனாலே பெண்கள் என்ன செய்கிறார்கள் அல்லது மனைவிமார்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், நான் புரிந்து கொண்ட அன்பு, நான் ஏற்றுக்கொண்ட இயேசுவை என் கணவனும் எப்படியாவது உள்ள வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு மிக அதிகமாக பிரயாசப்பட்டு அவர்களுடைய முயற்சிகள் என்ன நடக்குது, மேலோங்க ஆரம்பிக்கிறது. அவருடைய முயற்சிகள் மேலோங்க ஆரம்பிக்கிறது. அந்த முயற்சி எப்படிப்பட்ட முயற்சியா இருக்கும், அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளும் மெதுமெதுவா 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 கணவனுக்கு வெறுப்பை, அவனுக்கு கோபத்தை உண்டு பண்ணி, நீங்கள் சபைக்கு போவதை அவன் தடை செய்வதை காட்டிலும் அவன் சபைக்கு வராமல் இருப்பதிலே கவனமாக இருக்கிறான். விஷயத்தை நல்லா கவனிங்க. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மனைவிமார்கள் ஆரம்ப காலங்களிலே கணவனுடைய பிள்ளைகளுடைய எதிர்ப்பை சந்தித்த மனைவிமார்கள் காலப்போக்கிலே அவர்கள் மனைவிமார்கள் எடுத்துக்கொள்ளுகிற முயற்சியினாலே, சரி அவ எப்படியோ போனா போயிட்டு போறா, அவளை வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்ம கைக்குள்ள அவ வரமாட்டா, ஓவரா தான் பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு கணவன் என்ன பண்ணுவான்னா, கண்டிக்கிறதை மெதுவாக குறைத்து விடுவான். பிள்ளைகள் கண்டிக்கிறதை மெதுவாக குறைத்து விடுவார்கள். என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு இந்த அம்மா சபைக்கு போக ஆரம்பிப்பாங்க, ஊழியத்துல பங்கெடுக்க ஆரம்பிப்பாங்க, வீட்டுல உட்காந்து பைபிள் படிக்க ஆரம்பிப்பாங்க, கணவன் முன்னாடியே உட்காந்து பைபிள் படிக்க ஆரம்பிப்பாங்க, கணவன் இருக்கும் பொழுதே மணிக்கணக்கா வந்து உட்காந்து ஜெபம் பண்றது, நான் ஜெபம் பண்றேன் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறது, போனா 10 நிமிஷத்துல 5 நிமிஷத்துல வரமாட்டாங்க, அப்படியே சத்தம் போட்டு ஜெபிக்கிறது, முழங்கால் படிட்டு கண்ணீர் விட்டு ஐயோ ஐயோ ஐயோன்னு ஜெபிக்கிறது, கணவனுக்கு கேட்கறது மாதிரி. இப்போ இவங்களுடைய செயல்பாடுகள் என்ன நடக்குது, கணவனை தூரப்படுத்துகிறது. எங்கிருந்து தூரப்படுத்துகிறது, கிறிஸ்துவனிடத்திலிருந்து தூரப்படுத்துகிறது. ஏனென்றால் செய்கிற செயல்பாடுகள் அவனுக்கு கோபத்தை கொண்டு வருகிறது. இதெல்லாம் பிராக்டிக்கலா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், இன்னும் நான் சத்திய வசனத்துக்குள்ளார நான் போகல. வீட்டிலே நடந்து கொண்டிருக்கிற இயற்கையான நடைமுறை காரியங்களை உங்கள் முன்னதாக கொண்டு வந்திருக்கிறேன். நாளடைவுல என்ன பண்ணுவாங்க, நம்ம ஃபேமிலி பிரேயர் வைக்கணும்,
நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி அவனை கட்டாயப்படுத்துறாரு. இந்த பார், நீ ஜெபம் பண்றியா, நீ பைபிள் படிக்கிறியா, நீ படி, என்னைய கூப்பிடாது, எனக்கு வேலை இருக்கு. உன் வேலையை நீ பாரு, நான் உன்னை தடுக்கல, நீ போறதுன்னா போ, என் வேலையை பார்க்க கூட, என்னைய தொந்தரவுப்படுத்தாத அப்படின்னு அவன் வந்து ஒதுங்க ஆரம்பிக்கிறான். இவங்க என்ன பண்ணுவாங்க, அவனை வந்து என்ன சொல்றது, சைக்கலாஜிக்கலி அவனை வந்து அப்படியே அவனை ஒதுக்குறது, ஓரம் கட்டுறது. அப்போ அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஒரு வீட்டுல சமாதானம் வேணுமே, வீட்டுல வந்து பிரிவு வந்துடக்கூடாது, நம்ம விட்டு கொடுப்போம், நம்ம தாழ்ந்து போவோம், நம்ம பிள்ளைகள் இருக்கிறது, அவதான் வந்து இப்படியோ போயிட்டா நம்ம அவளை தடுக்க முடியல, இப்ப வந்து தேவையில்லாம அவளை நம்ம எதிர்க்கிறதுனால நமக்கு வந்து சமாதான குறைவு வருது, வீட்டுல ஒரே பிரச்சனை வந்துருது, அதனால நம்ம அமைதியா போவோம் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் போகும்போது அமைதியா அவன் அடங்கி விடுங்க ஆரம்பிக்கிறான். ஆனா என்ன நடக்குது அப்படின்னா, கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே இருக்கிற அன்பு குறைந்து விடுகிறது, கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே இருக்கிற அந்யோன்யம் குறைந்து விடுகிறது. அவனுக்கு நடுவுல அவனும் இப்பொழுதும் நேசித்த மனைவியை இப்பொழுது அவன் நேசிக்க குறைத்து விடுகிறான், வீட்டிற்கு வருவதை தவிர்த்து விடுகிறான், அவசியம் இல்லாமல் வீட்டிலே அவன் பேசுவதில்லை, அமைதியாகி விடுகிறான். எதிர்த்து கொண்டிருந்தவன், வேண்டாம் என்று சொல்லவன், பங்கெடுக்காமல் இருந்தவன், நாளடைவிலே அவன் அமைதியாய் அவன் வேலையை பார்த்து கொண்டு அவன் மாத்திரம் தான் உண்டு, தன் வேலையை உண்டு என்று வீட்டிலே அவன் ஒரு சம்மதிக்காத ஒரு புருஷனாக அந்த இடத்துல இருக்கிறவனை இவர்கள் என்ன பண்றது, மெதுவா அவனை இப்ப ஒன்னும் பேசுறதுல அவர் அமைதியா இருக்கிறாரு, முன்னாடி எல்லாம் வந்து கோபப்படுவாரு, இப்பெல்லாம் கோபமே படுறதில்ல, அவர் பாட்டுக்கு அமைதியா இருக்கிறாரு, நான் பைபிள் படிச்சா ஒன்றும் சொல்றது இல்ல, முன்னாடி எல்லாம் பைபிள் படிச்சா வந்து புடுங்கி எரிஞ்சிடுவாரு, இப்போ அவர் வந்து ஒன்னும் இல்ல பேசாம இருக்கிறாரு, நான் பைபிள் ஜெபம் பண்ணா அவர் அந்த பக்கமா எந்திரிச்சு போயிருவாரு, முன்னாடி வந்து என்னை வந்து எதிர்ப்பாரு, எந்திரி எந்திரின்னு சொல்லுவாரு, ஆனா இப்ப வந்து அவரு நான் ஜெபம் பண்ண உட்காந்து அவர் எந்திரிச்சு போயிருவாரு, அது இவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அது அல்ல உண்மை, அது அல்ல, அவன் உங்களை வெறுக்க ஆரம்பித்து விட்டான். அதுல நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் உங்களை சொல்லி பார்த்தா நீங்க கேட்கல, உங்களை வற்புறுத்தி பார்த்தா நீங்க கேட்கல, ஆனா அது சைக்கலாஜிக்கல் ரீதியாக அவனுக்கு ஒரு வெறுப்பை நீங்கள் உண்டு பண்ண ஆரம்பிக்கிறீர்கள். அவன் வீட்டை காப்பாற்ற வேண்டும், பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும், தன்னுடைய வீடு குடும்பம் இடிந்து விடக்கூடாது என்று அவன் அமைதியாக பொறுத்து கொண்டிருக்கிறான். அதுதான் உண்மை. இப்ப என்ன பண்றது, அவனை கூப்பிட்டு இந்த மண்புழு பெட்டியில போட்டு அதை அப்படியே உருந்துகிட்டே ஊறிக்கிட்டு இருக்கும், அதுல போய் நூல் குண்டுசி வச்சு லைசா குத்துறது, அப்படியே எந்திரிக்க உடனே திரும்ப குத்துற, திரும்ப எந்திரிக்க, இப்படியே பண்றது மாதிரி பிடிக்காதவனை கூட்டிட்டு வந்து பைபிள் படி அப்படின்னு சொல்றது, உட்காரு ஜபம் பண்ணு அப்படின்னு அவனை வந்து கட்டாயப்படுத்துறது, நான் வந்து பைபிள் படிக்கிறேன் நீங்க கேளுங்க அப்படிங்கிறது. அவன் என்ன பண்ணுவான், இந்த கை ஓங்க மேலோங்க ஓங்க அவன் வேற வழி இல்லாமல் பைபிள் படிக்க உட்காருவான், அவனை படிங்க அப்படின்னு சொல்றது, அவனை வந்து நீங்க ஒன்றும் பண்ண வேணாம் சும்மா இருங்க போதும் நான் படிக்கிறேன் அப்படின்னு அவனை உட்கார வச்சு இவங்க சத்தமா வாசிக்கிறது, பிள்ளைங்களை எல்லாம் கைக்குள்ள போட்டுக்கிட்டு பிள்ளைங்களை சத்தமா வாசின்னு சொல்றது, ஜெபம் பண்ணும் பொழுது பிள்ளைங்களை நீங்க ஜெபம் பண்ணுங்க, அப்பாவுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு இவங்களும் என்ன பண்றது, நான் ஜெபம் பண்ணுறேன் நீங்க சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை கட்டாயப்படுத்தி உட்கார வைத்து இவர்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறது. ஆனா எப்படி ஜெபம் பண்றது, கணவனுக்காக வந்து கண்ணீர் விட்டு, ஆண்டவரே கர்த்தாவே என் கணவனை நீங்க காப்பாத்துங்க, என் கணவனை நீங்க ரட்சிப்புக்குள்ள கொண்டு வாங்க, அவனை நீங்க அபிஷேகத்துல கொண்டு வாங்க, அவனுக்கு பரிசுத்தாவியை கொடுங்க, அவன் வந்து ரட்சிக்கப்படணும், பாவ வாழ்க்கையில இருந்து அவன் மீண்டு வரணும், அவன் வந்து தவ செய்கிற தவறெல்லாம் மீண்டு வரணும். யாரு, கணவனை உட்கார வச்சுக்கிட்டு அவனை கண்ணு மூட சொல்லிட்டு என்னெல்லாம் நேரடியா அவன்கிட்ட சொல்ல முடியாதோ அதெல்லாம் ஜபத்துல சொல்லிடுது. அது என்னது, அவன் சும்மா இருப்பானா, அவனுக்கு என்னெல்லாம் கண்ண நேரடியா அவன்கிட்ட சொல்ல முடியலையோ அத்தனையையும் ஜபத்துல இவன் இந்த அம்மா என்ன பண்ணிடுறது, ஜபத்துல சொல்ற ஆண்டவர்கிட்ட சொல்றதா நினைச்சு எல்லாத்தையும் கக்குறது வாயில. அவன் என்ன பண்ணுவான், என்னைக்காவது சர்ச்சு பக்கம் வருவான், அவன் சபை கூடுதல் கட்டடம் பக்கம் வருவான், என்னைக்காவது சர்ச்சு கட்டடத்துக்கு என்னைக்காவது வருவானா, வரவே மாட்டான், வாசலே இறக்கி விட்டுட்டு போயிருவான்,
ஏன்னா நீங்க கட்டாயப்படுத்திருப்பீங்க, என்ன நடக்க முடியல, என்னை கொண்டு வந்து விட்டுட்டு போ, வந்து அங்க வேலைக்கு போயிட்டு வரனாரு, என்னை திரும்ப கூப்பிட்டு வந்துரு அப்படின்னு ஒரு கட்டளை கொடுத்தோடனே அவர் அப்படியே வாய மூடிட்டு, வா 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 சீக்கிரம் வா டைம் ஆயிடுச்சு நான் போகணும் அப்படின்னு இறக்கி விட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவாரு. 2 மணி நேரம் கழிச்சு வந்து வீட்டுல வந்து கூட்டிட்டு போயிடுவாரு. இப்ப இவ இந்தமா என்ன பண்ணுவாங்க, அவரு முன்னாடி என்னை வேண்டாம்னு சொல்லுவாரு, இப்ப அவர் என்னை வந்து கொண்டு வந்து விடுறதுக்கு அவர் வந்ததுக்கு ஆண்டவர் என்ன, ஆண்டவர் வந்து அவரை மாத்திட்டாரு அப்படின்னு. அப்படி இல்ல, நீங்க அவரை மாத்தி அப்படியே பொட்டி பம்ப கையில பிடிச்சு வச்சிருக்கிறீங்க. உங்க மேல அன்பு இருந்திருந்தா, ஆண்டவர் மேல அன்பு இருந்திருந்தா, உங்களை வந்து வாசல்ல இறக்கி விட்டுட்டு போக மனுஷன் இல்ல, வீட்டுக்கு உள்ள வந்து சபையில உட்கார்ந்திருப்பார். ஏன் அது நடக்கல? நிறைய வீடுகள்ல பெண்கள் சபை கட்டிடத்துக்குள்ள உட்கார்ந்திருப்பார்கள், ஆனால் அந்த பெண்களுடைய கணவன்மாரோ வீட்டிலயோ வேலைக்கு போயிட்டு இருப்பான், உள்ள வரமாட்டான். எல்லா கூட்டத்திலையும் பாருங்கள், பெண்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும், ஆண்கள் கம்மியாக இருப்பார்கள், கணவன்மார் கம்மியாக இருப்பார்கள். காரணம் என்ன? தோல்வி எங்க வந்தது அப்படின்னா, மனைவியினுடைய செயல்பாடுகளினாலே தோல்வி வந்தது. எப்படி? வசனத்துக்கு இப்ப வரும், 1 பேதுரு 3 அதிகாரம் முதல் 2 வசனங்கள். அந்தபடி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அப்பொழுது அவர்களில் யாராவது, நல்லா கவனிங்க, அப்பொழுது அதாவது எப்பொழுது, முதல்ல சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அப்பொழுதுதான். கீழ்ப்படியவே இல்லை அப்படின்னா பிரயோஜனமே இல்லை. வீட்டுல உங்க கை ஓங்கி இருந்தது, நீங்க தான் வந்து அவனை வந்து இந்தா சாப்பிட்டு போ, இந்தா அதை வாங்கிட்டு போ அப்படின்னு முதலாளியா நீங்க இருந்தீங்கன்னா இந்த வசனம் உங்களுக்கு இல்லை. இந்த வசனம் கிறிஸ்தவ பெண்களுக்கு இல்லை. கிறிஸ்தவ பெண்களாயிருந்தால் வேதாமத்தின்படி கீழ்ப்படிய வேண்டும். இப்ப புரியுதா நான் ஏன் தொடக்கத்துல அவ்வளவு முன்னுரை கொடுத்தேன் அப்படின்னு? அந்தபடி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், ரைட்டா, அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களா இருந்தால் என்ன பண்ணணும், கூப்பிட்டு வச்சு அவனை ஜபத்துல உட்கார வச்சு அவனுக்கு போதனை பண்ணு, அவனுக்கு பைபிள் வாசிக்க சொல்லு, அவனை பைபிள் வந்து அவனுக்கு எடுத்து சொல்லு, ரட்சி பண்ணி அவனுக்கு போதனை பண்ணு, அவனுக்கு சொல்லி கொடு, சத்தியத்தை எடுத்து சொல்லு, விசுவாசத்துல அவனை கொண்டு வா, அவனை நீ போதகம் பண்ணி, அவனை வந்து படுக்கும் பொழுது, எந்திரிக்கும் பொழுது, நடக்கும் பொழுதும், கை பிடிச்சிருக்கும் பொழுதும், உட்கார்ந்திருக்கும் பொழுது, எந்நேரமும் அவனுக்கு இயேசுவை பத்தி சொல்லு அப்படின்னு பைபிள் சொல்லியிருக்கானா? இல்ல. முதலாவது அதை புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் வாசிக்கிறேன், 1 பேதுரு 3 அதிகாரம் முதல் வசனம். அந்தபடி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களா இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை, கவனிச்சிங்களா, பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து. எதை பார்க்கணுமோ, புருஷனுக்கு பயபக்தியோடு அவனுக்கிட்ட நடந்து கொள்ள வேண்டும். கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து, கற்புள்ள அப்படின்னா உண்மையான நடவடிக்கை. இன்னும் ஒரு வித்தியாசமா இருக்கிறாளே, ஒரு வித்தியாசத்தை தெரியுது, ஏதோ அவளுக்கு தேவை போல இருக்கு, ஏதோ ஒரு போலித்தனம் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருவான். அப்படி இல்லை, உண்மையா கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து. 2வது வசனம் தான் ஹைலைட். போதனையின்றி, என்னது போதனையின்றி, போதிக்கவே கூடாதான். நம்ம அம்மணிகள் தான் வந்து பைபிள் எடுத்துட்டு மேடைக்கு மேடை பாஸ்டர் அம்மாவாயி மேடையிலெல்லாம் பிரசங்கிக்கிறவர்கள், வேதாமத்திற்கு எதிரானவர்கள். ஆண்களுக்கு முன்னதாக பெண்கள் பிரசங்கம் பண்ணுவது அயோக்கியத்தனம் அப்படின்னு பைபிள் சொல்லுது. பெண்கள் ஆண்களுக்கு போதிக்க கூடாது என்று வேதாமம் சொல்கிறது. இப்ப பாஸ்டர் அம்மா ஆயிட்டாங்க, ரெவரண்ட் ஆயிட்டாங்க, ஆண்களே ரெவரண்ட் போட்டுக்க கூடாது, இப்போ பெண்கள் ரெவரண்ட், ஐயர் அம்மா வேற இருக்கும், என்னத்தை சொல்லு. பைபிளுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் சம்பந்தமே இல்லாம, சாரி,
பைபிள்ல உள்ள கிறிஸ்தவத்துக்கும் இவர்கள் தங்களை கிறிஸ்தவர்கள் சொல்றதுக்கும் சம்பந்தமே இல்லாம இன்னைக்கு வேஷம் பயங்கர வேஷமா ஓடிக்கொண்டிருக்கிறது. சரி, மனைவிமாருக்கு வருவோம். ஒண்ணு பேதுல 3:2 சொல்றது, போதனை இன்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். புரியுதா? விசுவாசம் இல்லாத கணவனை பெண்கள், அதாவது மனைவிகள், அவனுடைய மனைவி அவனுக்கு அவனை கூப்பிட்டு ஜபத்துல உட்கார வச்சு அவனை போதனை பண்ணி அவனை வசனம் படிக்க சொல்லி அவனை அவமானப்படுத்தி, சின்ன பிள்ளை ஜபம் பண்றா உங்களுக்கு தெரியல ஜபம் பண்ண தெரியல அப்படின்னு சொல்றது, அவனை கண்ணு மூட சொல்லிட்டு இந்த அம்மா ஃபுல்லா அவனுக்கு போதனை பைபிள்ல அவனுக்கு வசன வசனமா மனப்பாடம் பண்ணி வசன வசனமா சொல்லி வந்து அவனை அப்படியே கூணி குறுக வெடிச்சு அவனை ஐயோ அப்படின்னு அவனை காதையும் வாயும் பொத்தி கொண்டு அப்படியே உட்காந்துருப்பான் கடுப்புல, என்ன வீட்டை காப்பாத்திரணும்னு சொல்லு. ஆனா பைபிள் என்ன சொல்லுது? போதிக்க கூடாதுன்னு சொல்லுது. போதனை இன்றி கணவனுக்கு நீங்க போதிக்காதீங்க. விசுவாசம் இல்லாத கணவனை எப்படி அவனை விசுவாசிய ஆக்கணுமாம், எப்படி அவனை விசுவாசிய ஆக்கணும், நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள வருவதற்கு முன்பு எப்படி இருந்தீர்களோ, கிறிஸ்துவுக்கு உள்ளே வந்ததுக்கு பின்பு எப்படி ஒரு மனைவி நடந்து கொள்ள வேண்டும் என்று வேதாமம் உங்களுக்கு கற்பித்திருக்கிறதோ, அப்படி நீங்கள் கற்புள்ள நடக்கையை நீங்கள் செயல்படுத்தும் பொழுது அந்த கணவன் பரவாயில்லையே, முன்னாடி வந்து எதுக்கெடுத்தாலும் சண்டை போடுவான், எதுக்கெடுத்தாலும் வம்பு இழுப்பா, எதுக்கெடுத்தாலும் நொட்டம் சொல்லுவா, எதுக்கெடுத்தாலும் என்னை வந்து கோபம் மூட்டிக்கிட்டே இருப்பா, எதுக்கெடுத்தாலும் எங்க அம்மாவை பத்தி பேசுவா, எதுக்கெடுத்தாலும் எங்க அப்பாவை பத்தி பேசுவா, எதுக்கெடுத்தாலும் எங்க குடும்பத்தை பத்தி பேசுவா, எதுக்கெடுத்தாலும் சண்டைக்கு நிப்பா, சல்லு சல்லுன்னு எழுந்து எரிஞ்சு விழுவா. ஆனா இப்பெல்லாம் வந்து அமைதியா இருக்கிறார். அப்படின்னா கிறிஸ்தவம் அவளுக்கு ஏதோ கத்து கொடுத்துருக்கு. அப்ப அந்த ஆண்டவர் இயேசு மேல ஏதோ ஒரு வல்லமை இருக்கு அப்படிங்கிறதை உங்களுடைய நடக்கையை பார்த்து அவன் திருந்துவான் அப்படின்னு பைபிள் சொல்லுது. இந்த வசனத்தை நான் மீண்டும் வாசிக்கிறேன். 319 பக்கம் 1 பேதுரு 3:2 அந்தபடி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களா இருந்தான் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புல நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே, அந்த வார்த்தையை நம்ம புரிஞ்சு கொள்ளணும், மனைவிகளின் நடக்கையினாலே அப்படின்னு சொல்லப்படல, போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். அப்போ கணவன் கிறிஸ்துவுக்குள்ளார இன்னும் வரல அப்படின்னா அங்க பிரச்சனை எங்க இருக்கு? இந்த அம்மா கிட்ட தான் இருக்கு, அவர்கிட்ட இல்ல. மனைவிமார்கள் தங்கள் கணவனிடத்துல உத்தமமாக கிறிஸ்துவின் போதனையின்படி அவர்கள் நடக்கவில்லை, அதனாலதான் அங்க அந்த பிரச்சனை உள்ள வருகிறது. அப்போ நாம் சத்தியத்துக்குள்ளே வேதாமத்தின்படி நாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த கணவனை ஆதாயப்படுத்துகிறதற்கு தேவன் அந்த காரியத்தை வாய்க்கச் செய்வார். இப்போ எப்படி ஒரு மனைவி நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது இதற்கு முந்தைய 6 வகுப்புகளில் ஒவ்வொரு தலைப்புகளாக நாம் பார்த்திருக்கிறோம். அதை எல்லாவற்றையும் நான் சொல்லிவிடவில்லை, ஆனாலும் முக்கியமான காரியங்களில் எல்லாவற்றையும் உங்களுக்கு நான் எதையும் மறைத்து வைக்காமல் இதற்கு முந்தைய வகுப்புகளிலே பாடம் எடுத்திருக்கிறோம். போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள், அது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சும்மா வெள்ளப்புடவை கட்டிக்கிட்டு போய் சர்ச்சில் போய் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு அங்க போய் உட்கார்றதுல ஒரு அர்த்தமும் இல்லை. நீங்க வீட்டுல முதல்ல கிறிஸ்தவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவினுடைய போதனைக்கு நீங்கள் உண்மையான முறையான மனைவியாக கணவனுக்கு நீங்கள் போதனையின்படி நடந்து கொண்டால், உங்களுடைய நடக்கையின்படி, போதிக்கிறதின்படி அல்ல, போதிக்க கூடாது போதனையின்றி என்று சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுடைய நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். இன்னும் 2 வசனத்தை வாசி முடிச்சிடலாம். பிலிப்பியர் 1:27
பிலிப்பியர் 1:27, 271வது பக்கம். பிலிப்பியர் 1:27, நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்மாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்த்து எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மறலாது இருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி, எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு சோதனைகள் வந்தாலும், கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து குடும்பத்திலே நீங்கள் அதற்கு ஏற்றாற்போல் நடந்து கொண்டால் அந்த கணவனை ரட்சிப்புகளை கொண்டு வருவது உங்களுடைய செயல்பாட்டின் மூலம், உங்களுடைய செயல்பாட்டின் மூலம் கிறிஸ்து அந்த கணவனை சந்திப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. 1 கொரிந்தியர் 7:14 நான் வாசித்து முடிக்கிறேன். 1 கொரிந்தியர் 7:14, எண்ணத்தினாலெனில் அவிசுவாசியான புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான். அவிசுவாசியான மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள். இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமா இருக்குமே, கவனிச்சீங்களா? அப்போ நாம் செய்ய வேண்டியது, ஒரு மனைவியாக செய்ய வேண்டியது, கணவனுக்கு போதிப்பது அல்ல, நீங்கள் மனைவியாக உண்மையுள்ள உங்களுடைய கற்புள்ள நடக்கையை கணவன் பார்த்து இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொள்ளும் அளவிற்கு நீங்கள் அவனிடத்திலே அன்பு உள்ளவர்களாக முன்பு காண்பித்ததை காட்டிலும் விசுவாசமில்லாத கணவனுக்கு உண்மை உள்ளவனாக அவனிடத்திலே நீங்கள் மெய்யான ஒரு அன்போடு நீங்கள் நடந்து கொள்ளும் பொழுது இயேசுவின் போதனை மனைவியை மாற்றி இருக்கிறது. அப்பேற்பட்ட மனைவியையே இயேசு அப்படிங்கிறவர் மாத்திருக்கிறாருன்னு சொன்னார். நானும் அவரை பின்தொடரும் பொழுது என்னுடைய குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும் என்பதை அந்த கணவன் உணர்ந்து கொண்டு உங்கள் பின்னதாக சத்தியத்திற்குள்ளே விசுவாசியாக அவன் வருவான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நாம் கண்களை மூடி உச்சபிப்போம். எங்களை அதிகமாக நேசித்து பாதுகாத்து ஆலோசனைகளை தந்து எங்களுடைய வலதுகரத்தை பிடித்து நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளில விசுவாசம் இல்லாத கணவனுக்கு மனைவியினுடைய கடமைகள் என்ன என்று நாங்கள் பார்த்திருக்கிறோம். இதோ தேவனுடைய ஆசீர்வாதம் எங்கள் குடும்பங்களிலே எப்பொழுதும் தங்கி இருக்கும்படி தேவரீர் நீர் எங்களை வழி நடத்துகிறாங்க. உங்களுடைய கிருபை எங்களை ஆட்கொள்ளட்டும், நீரே எங்களை காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தேவனே, ஆமேன். மீண்டும் ஒரு புதிய தலைப்பின் கீழே உங்களை நான் அடுத்த வாரத்திலே சந்திக்கிறேன். தொடர்ந்து இந்த தொடருக்காக ஜெபியுங்கள். அநேகரை இந்த தொடரை பார்க்க வையுங்கள். இதை வந்து அவர்களுக்கு பிரயோஜனமான ஒரு காரியம். இது வரைக்கும் இந்த வருடம் முழுவதும் இந்த குடும்பத்திலே கிறிஸ்தவம் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒவ்வொரு வாரமும் ஒரு தலைப்பின் கீழே நாம் பார்த்து வருகிறோம். இந்த வருடம் முழுவதும் இந்த தொடர் நடக்கும்படி நீங்களும் ஜெபத்திலே தாங்கிக் கொள்ளுங்கள். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த வாரம் சனிக்கிழமை இந்திய நேரப்படி 8:30 மணிக்கு உங்களை நான் சந்திக்கிறேன். ஆமேன்.